நீங்கள் பாருங்கள், தடுப்பூசியை பற்றி சந்தேகத்தை எழுப்பினதே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான். தடுப்பூசியை கொடுக்கும் பொழுது தடுப்பூசியை போட்டுக்க வந்த தடுப்பூசியினை பற்றின சந்தேகத்தை எழுப்பி தடுப்பூசி போட்டுக்கிட்டு வந்த போட வர்றவங்கள்கிட்ட ஒரு ஆர்வத்தை குறைத்தது அப்போ இருந்த எதிர்கட்சித் தலைவரும் இப்போதைய முதலமைச்சரும் அவர்களும் தான். இன்றைக்கு மக்கள் அதிக அளவில் தடுப்பூசி போட வர்றாங்க. ஏன்னா ரெண்டே நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறாங்க, எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்கணும். அவர்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி, ஏன்னா இது ஏற்கனவே இருந்த மருந்து இல்லை, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. அந்த மருந்தை அவங்களுடைய கெப்பாசிட்டி, முழு கெப்பாசிட்டியில் தான் அவங்க பண்ணி இரவும் பகலுமாக தான் அனைவரும் அந்த தடுப்பூசி தயாரித்து அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்துட்ருக்கிறார்கள். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே தடுப்பூசியை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஒரு தயக்கத்தை இல்லாமல் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தால் இன்றைக்கி நமக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காது. நான் சொன்னது இப்போதைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் தான் சொன்னேன். ஏங்க தடுப்பூசியை வந்து போ, இதனுடைய சேஃப்டியை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்க எதிர்க்க கட்சி தலைவர்கள் எல்லாமே. இது என்ன ஆனால் அவர்கள் போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இன்றைக்கு தடுப்பூசி போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தடுப்பூசியை வந்து கேள்வி கேட்டார்கள், இந்த தடுப்பூசி பாதுகாப்பானதா, இந்த தடுப்பூசி போட்டுக்கக்கூடிய முடியுமா அப்படின்றலாம் கேள்வி கேட்டார்கள். இல்லைங்க, அது ஏங்க, நான் சாதாரண மக்களுக்கும் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவருக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு அவருக்கு சொல்லும்போது, ஒரு கருத்து சொல்லும்போது, அல்லது அந்த கட்சி எதிர்க்கட்சிகளில் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லும்போது அது மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது, ஒரு இது. அப்போ இரண்டாம் அலை ஒரே நேரத்தில் வந்தது. அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் இப்போதைய முதலமைச்சர் வந்து விமர்சனம் பண்ணாரு, அதனாலதான் அப்போதைய வந்து தடுப்பூசி போடுறது பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வே இல்லை. இப்ப இதே முதலமைச்சரோட திரும்ப எங்களுக்கு தடுப்பூசி வந்து மத்திய அரசு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் எல் முருகன் வைக்கிறார். பார்த்து என்றால் முதல் ஆளாக எங்கள் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தடுப்பூசியை போட்டுக்கொண்டு மக்களுக்கு தடுப்பூசி மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை அவர் செய்தார். அதை தொடர்ந்து அந்த நல்லெண்ணத்தில் மக்களை பாதுகாத்துவது இருவேறு கருத்துக்கள் எங்களிடம் இல்லை. இதை அரசியலுக்காக திரித்து பிரித்து பேசுவவர்களும் நாங்கள் வாதாட தயாராக இல்லை. தடுப்பூசி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்துக்கு துரோகம் செய்யறதா சமூக வலைதளங்களில் கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் எங்கள் மாநில மக்களவை தலைவர் திரு டி ஆர் பாலு அவர்களும் கூறியிருக்கிறார்கள். குஜராத்துக்கு தரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு தடுப்பூசி தரப்படவில்லை. குஜராத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தமிழகத்துக்கு ஒதுக்கப்படவில்லை. ஆகையால் தான் ஒரே மாதிரி ஒரே அளவுகோலாக தரக்க வேண்டிட வேண்டும். இன்று பார்த்தா இன்று கூட பார்த்தீங்க முன்னால் இருந்த நாங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனை திறக்கும் போது அப்போது நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், இன்று இப்போது நாங்கள் ரெண்டு நாளைக்கு தடுப்பூசிகளை தடுக்க போட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் அவசர அவசரமாக 4.5 லட்சம் தடுப்பூசிகள் இப்போது வருகிறது. மத்திய அரசிடம் வந்து ஒரு ஒழுங்கான தடுப்பூசிகளை விநியோகிக்கின்ற முறை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. கொரோனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா மாநிலத்தில் நெல்லூர் ஆனந்த் ஐயா என்பவர் ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது வந்து நல்ல பலன் கொடுக்கறதுனால வந்து அங்கே நல்ல டிமாண்டாக இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு மருந்தை வந்து ஏன் தமிழகத்துக்கு வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடாது? இல்லைங்க, அப்படி பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு என்ன மருத்துவ குழு எதை பரிந்துரைக்கிறதோ அதே தான் தமிழக அரசு மற்ற மாநில அரசு பண்ணுறாங்க. இது வந்து ஒன்றும் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அதை செய்வார்கள். இல்லை, யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் வந்து அவர்களுக்கு மக்களுக்கு அச்சம் இருக்கிறது. ஆனால் எங்கள் முதல்வர் சொன்னது போல் கொரோனா போரிலே வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் முதல் ஆயுதம் எது என்றால் அது தடுப்பூசி தான். அதை போட்டுக்கொண்டால் கண்டிப்பாக கொரோனா பாதிப்பு வைக்கலாம். அடுத்தது முகக்கவசம், கைகளை சுத்தம், கிருமி நாசினி வைத்து சுத்தமாக வைத்துக் கொள்வது, சமூக இடைவெளியை பின்பற்றி தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று முதல்வர் அவர்களே கெஞ்சி குத்தாடி தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறார். இல்லை, அது காரணம் பார்த்தீங்களா வந்து இது வந்து என்ன செய்தாலும் மக்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒத்துழைக்க வேண்டும். இதுக்கு பெரிய பெரிய புரியல் இல்லை. கிராமத்தில் உள்ள மக்கள் எங்களுக்கு வராது, கொரோனா எங்களுக்கு வராது, பட்டினத்தில் தான் வரும் என்று தவறாத புரிதல் வைத்ததால் தான் இது இருக்குது. பார்த்துட்டு மாஸ்க் போடுறதில்லை. இன்னும் அவங்களை ஏதோ எங்கள் முதல்வர் சொன்னது போல் நம்ம ஊரடங்கு சொன்னது போல்
शेखर बाबू तलमें पाती कटले ऊरे महत्व इनकी सहज नई इनकी वो रूम फ्री अंदर को अरे पड़के अरे उत्तर वो अमचर सटम उपड़ी वे आचे पड़नी आचे अच्छीबूर आना अच्छी सटम उ உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள். ஏனா இதுல வந்து யாருமே சரியான ஆலோசனைகள் எல்லாரும் சேர்ந்து தான் இது இந்த போரில் வெற்றி பெற வேண்டும். இது வந்து தனிப்பட்ட ஒருவரின் போர் இல்ல. தமிழகத்தின் மீது கொரோனா தொற்றுக்கு போர் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நல்ல எண்ணத்திலே என்று அனைத்து கட்சிகளை அடித்து ஒன்றாக சேர்ந்து போரில் வரும். அதனால தான் அரசியலில் கொண்டு வராமல் நீங்க இது ஆலோசனை சொன்னீர்கள். அந்த ஆலோசனையை நாங்கள் ஏற்று பத்தாவங்கள் முதல்வர் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அது தகுந்த அறிவுரை வழங்கி இந்த போரில் வெற்றி பெற வேண்டும். இது போரில் வெற்றி வந்து முழுமையான வெற்றி. இது பாதி வெற்றி இல்ல கிடையாது. முழுமையாக கொரோனாவை ஒழித்தால் இல் வெற்றி பெற முடியும். நன்றி.